Greetings to you all in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கெல்லாரிகோ வந்தனைகளு. And specially greetings from my co-workers and believers from Nagpur Central also. குறிப்பாக நாக்பூர் சென்ட்ரல் இருக்கிறதான என்னுடைய உடன் ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளுடைய வாழ்த்துதல்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷவாக நாக்பூர் சென்ட்ரல் இருவ நன்ன ஜொதே சேவகரு மற்றும் விசுவாசிகள வந்தனைகளு நிமகே. And this evening for our meditation shall we read Matthew 9 verse 29 and 30. இந்த மாலைவேளையில் நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு 9:29-30 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஈ சாயங்கால நம்ம தியானக்காகி மத்தேயு பரத சுவார்த்தை 9:29-30 வசனங்களை ஓதோண. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆக ஆத்தன் அவர கண்ணுகளை முட்டி நீவு நம்பிதந்து நிமகி ஆகலி அந்தனு ஆக அவருக்கு கண்ணு பந்தவு மத்து இயேசு அவருக்கு இது யாருக்கும் திடியபாரது நோடிரி என்று கண்டித்தமாக ஹேளிதனு. Then touched he their eyes saying, according to your faith be it unto you. And their eyes were opened, and Jesus straightly charged them, saying, see that no man know it. So here we read that we receive everything according to our faith. இங்கே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நாம் படிக்கிறோம். இல்லை, நாம் எல்லவன்னும் நம்ம விசுவாசத்திலே படியுத்தேவே என்று நோடுத்தேவே. The Bible is very clearly teaching us that without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது அல்லது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை வேதம் தெள்ள தெளிவாக நமக்கு போதிக்கிறது. விசுவாசமில்லதே தேவரன்னு பிரியப்படுத்துவது அசாத்தியம் என்பதாகி தேவர வாக்கியம் நமக்கு ஸ்பஷ்டமாக போதிசுத்தது. From our salvation even until the last final salvation everything is through faith only. நம்முடைய ரட்சிப்பிலிருந்து நம்முடைய கடைசி ரட்சிப்பு வரைக்கும் எல்லாமுமே நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் சாத்தியமாகிறது. நம்ம ரட்சணைய ஆரம்பத்தில நம்ம கடைய ரட்சணை வரைக்கும் எல்லவோ விசுவாசத்திலே ஆகுத்தது. So this evening let us meditate on this topic about our faith according to your faith. உங்களுடைய விசுவாசத்தின்படியே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் என்கிற தலைப்பில் இந்த மாலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஈ சஞ்சேந்து நம்ம விசுவாச குறித்தாகி நீவு நம்பிதந்தே என்று ஏழப்பட்டிரு வச்சன வந்து தியானிசோண. In Mark 11:22 Jesus said, have faith in God. மார்க்கு சுவிசேஷம் 11:22 தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று இயேசு சொன்னார். மார்க்கன பரத சுவார்த்தை 11:22 இயேசு நிமக்கு தேவரல்லி நம்பிக்கை இரலி என்று ஹெழுத்தானே. And God wants us to have faith in the triune God. நாம் திருத்துவ தேவனில் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாவ் த்ரீஏக தேவரல்லி விசுவாச இட்டிரபேக்கெந்து தேவர் பயசுத்தானே. And God wants us to have faith in the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரில் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாவ் தந்தே குமார பவித்ராத்மரல்லி விசுவாசமுள்ளவராகிரபேக்கெந்து தேவர் பயசுத்தானே. Also Bible says faith comes by hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுவதின் மூலமாக விசுவாசம் வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்து நாவு தேவர வாக்கியவனு கேளுவதன் மூலக விசுவாசம் உண்டாகுத்தது என்று சத்தியவேதம் போதிசுத்தது. Because word of God is the source of our faith. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம் அல்லது நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவர வாக்கியவே நம்ம விசுவாசக்கே ஒரு மூலவாகிதே. So in Hebrews 11:3 we read that by faith only God created heaven and earth. எபிரேயர் 11:13 விசுவாசத்தினாலே தேவன் உலகங்களை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ரியர் பிரதபத்திரி 11:3 நாம் காணத்திருவந்த ஜகத்து தேவர மாத்தினிந்த நம்பிக்கையிந்த உண்டாயிட்டு என்று நோடுத்தேவே. God wants us to have faith in the promises of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் தேவர வாக்தானங்களில் விசுவாசம் இடபேக்கும்போதாக தேவர் பயசுத்தானே. Because
all the promises of God in Christ Jesus are yea and in him, and in him amen, and to the glory of God by us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. தேவர வாக்குதானங்கள் எல்லவோ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவருக்கு மகிமை உண்டாகும் ரீதியில் ஹவுத் என்பதாகியோ ஆமேன் என்பதாகியோ இவை. And faith comes by our Lord Jesus Christ. விசுவாசமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. விசுவாசவாதுரு நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் முகாந்தர உண்டாகுதே. Because in Hebrews 12 verse 1 and 2 we read that Jesus Christ is the author and finisher of our faith. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அதிலிருந்து இப்ரியர் பரத பத்திரிகை 12 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நம்ம நம்பிக்கையை ஒட்டிசுவோனு பூரைசுவோனு இயேசு என்பதாகி ஓதுத்தேவு. Yes, he is the author, the one who kindled faith in our lives. ஆம், அவரே நம்மில் விசுவாசத்தை தூண்டி விட்டதான நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாக இருக்கிறார். ஹவுது ஆதனே நம்ம விசுவாசவನ್ನು பிரேரேபிசிதಂತ விசுவாசದ ஆரம்பிகனாಗಿದ್ದಾನೆ. And also he is helping us to grow in that faith which he has already kindled in us. நமக்குள்ள அவர் தூண்டி அல்லது தட்டி எழுப்பினதான அந்த விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக அவரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ಮತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ಹಚ್ಚಿದಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆತನೇ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. And he is the finisher of our faith too. ಮಾತ್ರವಲ್ಲ ಅವರ ನಮ್ಮಡಿಯ ವಿಶ್ವಾಸತಿನ ಮುಡಿವುಮಾಗ ಇರುಕರ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. He wants to bring faith to perfection in our life. நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை ஒரு பூரணத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். நம்ம ஜீவிதங்களிலே விசுவாசವನ್ನು ಪೂರ್ಣ ಸಿದ್ಧಿಗೆ ತರಬೇಕೆಂದು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. He wants us to have the faith of the Son of God in our life. நாம் நம்முடைய ஜீவியத்தில் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மில் விரும்புகிறார். நாம் நம்ம ஜீவிதரிலே தேவகுமாரன மேலான விசுவாசம் ಹೊಂದಿದವರಾಗಿ இருக்கಬೇಕೆಂದು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. In Romans 3:25 we read faith in the blood of Jesus. Through faith in the blood of Jesus we get the greatest propitiation from all our sins. ரோமர் 3 அதிகாரம் தமிழில் 25-26 ஆகிய வசனங்களில் இயேசுவின் இரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பெரிய ஒரு கிருபாதார பலியை அல்லது பாவ நிவர்த்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமாபிரதோரி 3 அத்தியாய 25 வசனத்தில் நாம் ஓதுத்தேவு, நாம் ஆத்தன் சுரித்த இரத்தத்தில் நம்பிக்கை இடுவதன் மூலமாக அது நமக்கு கிருபாதாரமாக இருக்கும் என்பதாக நாம் ஓதுத்தேவு. சோ தி கிரேட்டஸ்ட் ப்ரொபிசியேஷன் or atonement for our sins we get through the blood of our Lord, faith in the blood of our Lord Jesus Christ. நாம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அந்த அனுபவத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாக அவரை அனுபவிக்கிறோம். ನಾವು நம்ம ಪಾಪಗಳಿಗೆ ಒಂದು ವಿಮೋಚನೆ ಒಂದು ಪರಿಹಾರವಾದದ್ದು ಯೇಸುವಿನ ಒಂದು ಸುರಿಸಿದ ರಕ್ತದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. And as in Galatians 2:20 the saints made it their lifelong pursuit to obtain the faith of the Son of God in their lives. Galatians 2 adhigaram 20th vasanathil nam padikkumbodhu parisuthavangal thangudaiya vaalnal nedugilum தாங்கள் தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தை அடைய வேண்டும் என்பதையே இலக்காக கொண்டு அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் அதை தொடர்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். கலாத்திய தௌரிய பிரத பத்திரிகை 2:20 அவன் தேவர சந்தரெல்லாரும் அவர் தேவகுமாரன மேலின விசுவாசவனே குறியாகிட்டுக்கொண்டு ஜீவிசதாகி நோடுத்தேவே. As apostle is saying, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறது போல என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இல்லை அப்போஸ்தலர் பாவலன் ஹேளுத்தானே நன்னு பிரீத்திசி நனகோஸ்கர தன்னு ஒப்பிசி கொட்டந்த ஒரு இயேசு கிறிஸ்தன ஒரு மரணத மேல நம்பிக்கைட்டு ஜீவிசுத்தேன் என்பதாகி. Now in Ephesians 2:8 apostle is saying by grace you are saved through faith and that it is not of yourselves, it is the gift of God. எபேசியர் 2:8 வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். எபேசியர் பரத பத்திரிகை 2:8 வசனத்தில் நமக்கு உண்டாகிற ரட்சணையது கிருபையிலே ரட்சணை ஹொந்திதேவே, ஆ ரட்சணையு நிம்மிந்ததாதல்ல, அது தேவர வரவே என்று ஓதுத்தேவே. If you
or not having that salvation experience, this evening you can get this salvation through faith on the Lord Jesus Christ. இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களாக நீங்கள் இந்த மாலை வேளையில் இங்கே இருப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நம்மில் இருவரில் யாராவது ரட்சண அனுபவம் இல்லாதவரே இருந்தரே இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் இடுவதரிந்த ரட்சணை ஹொந்திக்கொள்ளಬಹುದು. Because grace of God which hath bring salvation to all men hath already appeared. ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அடிக்கத்தக்கதான தேவ கிருபை ஏற்கனவே பிரசன்னமாக இருக்கிறது. யாக்கெந்தரி எல்லா மனுஷருக்கும் ரட்சணை உண்டு மாடுவ கிருபையு ஈகாகலே பிரத்யட்சவாகிதே. But only one thing from our side, faith should be revealed or manifested. ஆனால் நம்முடைய பகுதியிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசமானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆதரே நம்மிதாக பேக்காத ஒரு காரியம் என்னென்றே நாம் விசுவாசவನ್ನು பிரகடிசಬೇಕು தோரிசಬೇಕು. So we are saved through faith and by grace of God. விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தின் கிருபை மூலமாக ரட்சணை ஹொந்திதேவு. Salvation, not only salvation is sufficient in our Christian life. ரட்சிப்பு மாத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு போதாது. நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரட்சணை மாத்திர சாலுவதில்ல. We should have faith to be baptized also. நாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு ஒரு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. நாம் தீட்சாஸ்தானம் ஹொந்தலு விசுவாசம் அவசியம். In Mark 16:16 Jesus taught very clearly, he that believeth and is baptized shall be saved. மார்க் 16:16 வசனத்திலே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு தெள்ள தெளிவாக போதித்தார். மார்க்கபர சுவார்த்தை 16:16 வசனத்தில் நம்பி தீட்சாஸ்தானம் மாடிசிக்கொள்ளுவனு ரட்சணை ஹொந்துவனு என்று ஸ்பஷ்டவாகி இயேசு போதிசிதானே. He that believeth not shall be condemned. விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நம்பதே ஹோகுவனு தண்டனைக்கே குறியாகுவனு. So it is mandatory, indispensable, very essential for everyone to be saved and also to be baptized. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதும் அது கட்டாயமானதாக, அது அவசியமானதாக, அது தவிர்க்க முடியாததாக அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனால் எல்லாரும் ரட்சணை ஹொந்துவது தீட்சாஸ்தானம் மாடிசிக்கொள்ளுவது அது பௌ கண்டிதவாதது அவசியவாதது கட்டாயவாதது. Also as in Mark 16:17 we read faith to be anointed. We should have faith to be anointed also. மார்க் 16:17 வசனத்திலே அபிஷேகம் பெறுவதற்கு நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. மார்க் 16:17 வசனத்தில் நாம் அபிஷேகம் ஹொந்துவதற்காகி சக ஈ ஒந்து விசுவாச அவசியம் என்பதாக நாம் ஓதுதேவே. That's why in Mark 16 Jesus taught very clearly, those who believe, these signs shall follow them, those who believe. மார்க் 16:17 வசனத்திலே இயேசு அங்கே தெளிவாக கூறுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்கிறார். அதிலிருந்து மார்க்கன பரத சுவார்த்தையிலே இயேசு ஸ்பஷ்டமாக எடுத்துட்டாரு, நம்புவோரிந்த ஈ சூச்சக காரியங்கள் ஆகும் என்பதாகி. And in that one important thing he is mentioning, that they shall speak with new tongues. அதிலே ஒரு முக்கியமான அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்களில் ஏற்பட்ட ஒரு முக்கியவாத விஷயம் என்றே ஹொச பாஷைகளில் மாட்டாடுவரு. These signs shall follow them that to believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இதிலே நம்புவோரிந்த ஈ சூச்சக காரியங்களும் உண்டாகுவு. They shall speak with new tongues. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர் ஹொச பாஷைகளில் மாட்டாடுவரு. So we need faith to receive the Holy Spirit also. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கும் விசுவாசம் அவசியமா இருக்கிறது என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் பவித்திர ஆத்மனை ஹொந்திக்கொள்ளலு விசுவாசம் அவசியம் என்பதாக ஓதுதேவி. Also faith to be healed. நாம் சுகமாக்கப்படுவதற்கும் நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. மத்து குண ஹொந்துவதற்காக சக விசுவாசம் வேக்கு. In Acts 14:9 we read how that born cripple at Lystra, he had faith to be healed. அப்போஸ்தல நடபடிகள் 14:9 வசனத்திலே லீஸ்திரா பட்டணத்திலே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் எப்படி சுகமாக்கப்படும்படியான ஒரு விசுவாசத்தை உடையவனாய் இருந்தான் என்று நாம் படித்தோம். அப்போஸ்தல கிருத்திகள் 14:9 வசனத்தில் லுஸ்திரா பட்டணத்தில் ஒப்ப மனுஷனு ஸ்வஸ்தத்தை ஹொந்துவதற்காக அதனில் ஒரு விசுவாசம் இருந்ததாக நோடுத்தேவே. Though he was a cripple, but he was
not in the in the mind he was not a cripple avan eluthinpadiyaga oru sapaniya irundalum kuda manadile avan oru sapaniya irukavillai athanu dehadalli huttukuntanagiddaru athanu manadalli kuntanagiralilla so there while Paul and Barnabas were preaching the gospel the Lord did a great miracle because this man had faith to be healed இந்த மனிதன் சுகமாக்கப்படுகிறதுக்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவனாக இருந்தபடியினால் பவுலும் பர்னபாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது தேவன் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் பவுல பர்னபாரு அல்லி சுவார்த்தை சாருவாக இ மனுஷனே ஸ்வஸ்தவந்தலு பேக்காது விசுவாச தன்னில் கண்டித்தரிந்த தேவர் அல்லி தொட காரியவனு மாடிதனு Now in Acts 15:9 we read we should have faith to be sanctified அப்போஸ்தல நடபடிகள் 15 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நமக்கு விசுவாசம் அவசியமாயிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம் அப்போஸ்தலர் கிருத்தியர்கள் 15 அதிகாரம் 9 வசனத்தில் நாவு சுத்திகரிசல்படுவதற்காகியும் விசுவாச அவசியமாக ஓதுத்தேவே God is sanctifying our hearts through faith விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார் தேவரு நம்ம இருதயங்களை விசுவாசத மூலக சுத்திகரிசுத்திதானே So faith is helping us to be sanctified in our spirit soul and body also நம்முடைய ஆவி ஆத்மா மற்றும் சரீரத்திலும் நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியாக விசுவாசமானது நமக்கு உதவி செய்கிறது நாம் நம்ம தேக ஆத்மா பிராணங்களில் சுத்திகரணம் உண்டாவதற்காக விசுவாசம் சகாயமடுத்துதே In Titus 1:1 we read about the faith of God's elect தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டான விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம் தீதா 1 அதிகாயம் 1 வசனத்திலே தேவ விசுவாசத்தின் உண்டாகுவంత ஒரு நோடுதேவி Though God's people are having faith, especially God's elect, they are having a special faith. எல்லா தேவனுடைய ஜனங்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு விசேஷமான விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறார்கள் சாதாரண எல்லா தேவ ஜனரும் விசுவாசம் ஹொந்திதாகியோ தேவரிந்த ஆதுக்கொள்ளப்பட்டவரு விசேஷ விசுவாசம் ஹொந்திதவராகிறதாக நோடுத்தேவே So it is a blessedness and a privilege to be under that category of God's elect devanal therindu kollapattavargal endru solapadugiradana anda kootathil nam irupadarku nam migaperiya baakiyum swaakiyum petchargala irukkrom devarinda aadukollapatta vishesha gumpinalli kaanisalpaduvudu nijavagiyum dodda dhanyathiyu bhagyavu agide so the bible is very clearly saying the just shall live by faith viswasathinale neethiman pidaippan endru vedam telivaga namakku sollugirathu நம்பிக்கையின்லே நீதிவந்தனு பதுக்கோன் என்பதாக சத்தியவேதவு ஸ்பஷ்டமாக எழுத்தது God has brought us into this faith தேவன் இந்த விசுவாசத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் தேவர் நம்மனு இவந்து விசுவாசத்தில் சந்தித்தானே we may go through trials of faith நாம் விசுவாசத்தின் பரீட்சைகளுக்குள்ளாக கடந்து போக நேரிடலாம் நம்ம விசுவாசத்தை பரிசோதனைகள் மூலமாக நாம் போகபொழுது but again and again God's word is reminding us and saying the just shall live by faith ஆனால் மறுபடியும் தேவனுடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டி சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தேவர வாக்கியம் திருகி திருகி நம்மந்தே மாட்டாடி ஞாபகப்படுத்துவது என்றே நீதிவந்தன ஒரு விசுவாசத்திலே பதுக்குவோம் So we have to just hold on to the faith which is once delivered unto the saints எனவே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் அதரிந்த பரிசுத்தருக்கு தேவர் ஒந்தே சாரி ஒப்பிசரித்த ஒரு விசுவாசத்தோட நாம் கட்டியாக இடுத்துக்கொள்ளவராகிறபேக்கு In John 11:26 Jesus told Martha that those who have faith will live forever யோவான் 11 அதிகாரம் 26 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் என்றென்றைக்குமாக பிழைத்திருப்பார்கள் யோவான் சுவார்த்தை 11 அத்தியாயம் 26 வசனத்தில் இயேசு மார்த்தாளை கேளுத்தானே அவந்து விசுவாசம் உள்ளவனு என்றென்றைக்கு பதுக்குவனே என்பதாகி தோஸ் ஜஸ்ட் லிவ் அண்ட் ஹவ் ஃபெய்த் இன் காட் தே வில் லிவ் ஃபார் எவர் அண்ட் எவர் தே வில் பி காட் அப் தே வில் நாட் டை but they will be caught up when Jesus comes devan mel ulla viswasathilo viswasathode jeevikkiravargal avargal endrendikkumaga pidaithirupargal avargal marikkamal kathalagi yesu varumbodhu avargal eduthukollapaduvargal yesuvinalliru viswasathalli jeevisuvantavaru avaru endigu saayuvudilla avaru yesuvina baruvikeyalli avaru ettalpaduttare in Hebrews 11:13 we read about how saints those who they lived with faith they died peacefully
and joyfully. விசுவாசத்தினால் பிழைத்ததான பரிசுத்தவான்கள் எவ்விதமாக அவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மரித்தார்கள் என்று எபிரேயர் 11 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் படிக்கிறோம். நான் எபிரேயரிக 11:13 வசனத்தில் ஒரு தேவர ஜனரு யாவ ರೀತಿ ಅವರು சந்தோஷದಿಂದ ஒரு விசுவாசத்தோடு மரணி மృతராதர் என்பதாக ஓதுதேவே. So we need faith to die peacefully and to die joyfully. நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மரிக்கும்படியாக கூட நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அதனால நாம் சந்தோஷத்தோடு மரணிசலு சமாதானத்தோடு மரணிசலு விசுவாசம் வேக்கு. This is what these two saints in the Bible they are saying. இதுதான் வேதத்தில் இருந்ததான உண்மையான பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லுகிறதான காரியமாக இருக்கிறது. இதே சத்திய வேதத்தில் தெளிசல்பட்ட நிஜவாத சந்தரு நமக்கு தெளிசுவந்தது. In Genesis 45 and 46 Israel said unto Joseph, Now let me die, since I have seen thy face, because thou art yet alive. ஆதியாகமம் 45 அதிகாரம் 26 வசனத்தில் இஸ்ரவேல் அல்லது யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நான் உன்னுடைய முகத்தை நான் கண்டேனே, நீ உயிரோடு இருக்கிறாயே, அது போதும், இப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும் என்று சொல்லுகிறான். ಆದಿಕಾಂಡ 45:28 ವಚನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಯೋಸೆಫನು ಜೀವದಿಂದ ಇರುವುದನ್ನು ತಿಳಿದು ನಾನು ಸಾಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಹೋಗಿ ಆತನನ್ನು ನೋಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಆಲ್ಸೋ ಇನ್ ಲೂಕ್ 2:29 ಸಿಮಿಯೋನ್ ಸೆಡ್ ಲಾರ್ಡ್ ನೌ ಲೆಟ್ ಅಸ್ ದೈ ಸರ್ವೆಂಟ್ ಡಿಪಾರ್ಟ್ ಇನ್ ಪೀಸ್ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ದೈ ವರ್ಡ್. லூக்கா 2:29 வசனத்தில் சிமியோன் அங்கே சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்துடன் போக விடுகிறீர். லூக்கன் பர சுவார்த்தை 2:29 வசனத்தில் இல்லி சிமியோனு எடுத்தானே, உடையனே நின மாத்து நிறைவேறி ஈக சமாதானிந்த ஹோவுதக்கு நின தாசனிகே அப்பணையாயிது என்பதாகி. சோ இன் எவ்ரி ஆல் இன் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபெய்த் இஸ் helping us. எனவே இப்படி எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களிலும் விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். எல்லா ஆத்மீய அனுபவங்களிலும் விசுவாசம் நமக்கு சகாயம் ஆடுத்தது. In John 11:25 Jesus told Martha faith to be resurrected. When we have faith we will have that resurrection. யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தில் உயிர் தெழுவதற்கு தேவையான விசுவாசத்தை குறித்து மாத்தாளிடத்தில் இயேசு பேசுகிறார், நாம் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் நாம் உயிர் தெழுவோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். யோகான பரத சுவார்த்தை 11:25 வச்சனத்தில் இயேசு மார்த்தாளிக்கு அது புனர்த்தான ஒந்துவதற்காக விசுவாச குறித்தாக ஹேளுத்திதாரே, நாம் புனர்த்தான ஒந்துவதற்கு விசுவாசம் நமக்கு பேக்கு. In Galatians 3:5 we read faith and miracles are going together. கலாத்தியர் 3:5 வசனத்தில் விசுவாசமும் அற்புதங்களும் இணைந்தே செல்கிறதை நாம் படிக்கிறோம். கலாத்தியர்களுக்கு 3:5 வசனத்தில் ஓதுத்தேவ விசுவாசமும் அற்புதங்களும் ஜொதையாகி ஹோகுத்தவே. Faith and miracles are going together. அற்புதங்களும் விசுவாசமும் அது இணைந்தே செல்கிறது. அற்புதங்களும் விசுவாசமும் ஜொதே ஜொதையாகி ஹோகுத்தவே. In Mark 2:5 Jesus saw their faith when they brought that paralyzed man in a couch and send him through the tiles of the house. Jesus saw their faith in action. Mark 2:5 வசனத்தில் நாம் பார்க்கும்போது படுக்கையில் இருந்ததான ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வந்து வீட்டின் மேற்கூரையை பிரித்து அவனை இறக்கின போது அவர்களுடைய விசுவாசம் கிரியையில் இருந்ததை இயேசு கண்டதாக நாம் படிக்கிறோம். மார்த்தன பிரத சுவார்த்தை 2:5 வசனத்தில் அவர் பாஷ்வாயு ரோகியன்னு ஹாஸ்கையில் தந்து அவன் மேலின சாவணியை தகுது இயேசுன பலி இழுத்தாக இயேசு அவரில் கிரியையில் இருந்த விசுவாசவன்னு நோடிதனு. ஆல்சோ டு வாக் வித் காட் வி நீட் ஃபெய்த். மாத்திரமல்ல தேவனோடு நடப்பதற்கும் நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. மாத்திரமல்ல தேவர சங்கட நடிவதற்கும் விசுவாசம் அவசியம். In 2 Corinthians 5:7 it is written faith to walk with God. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனத்தில் தேவனோடு நடக்கும்படியான விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தா 5:7 வசனத்தில் தேவரந்தக்கு நடிவதற்கு பேகாத விசுவாச குறித்தாக நோர்த்தேவே. We walk not by sight but by faith. தமிழில் 6 வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 7 வசனத்தில் நாம் நோடி நடியவராகிறதே நாம் அந்த விசுவாசி நடியவராகிதேவே. We need faith to please God.
தேவனை பிரியப்படுத்தும்படியாக நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. தேவரನ್ನು பிரியப்படுத்துவதற்கு விசுவாசம் நமக்கு அவசியமாகிதே. And without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாத தேவரನ್ನು பிரியப்படுத்துவது அசாத்திய. In Hebrews 11:5 we read we need faith to be translated or to transport or to be transported to heaven. எபிரேயர் 11 அதிகாரம் 5 வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். மற்றும் எபிரேயர் 11 அத்தியாய 5 வசனத்தில் நாம் எத்தல்படுவதற்கு அதுவா கொண்டொய்யல்படுவதற்கு விசுவாசம் அவசியமாக நாம் ஓதுத்தேவ. And also this faith is coming as the fruit of the spirit also. இந்த விசுவாசமானது ஆவியின் கனியாகவும் நம்மிடத்தில் வருகிறது. மற்றும் ஈ விசுவாசவாதது ஆத்மன பலவாகியும் நமக்கு சிகுத்ததே. In Galatians 5:22 onwards we read about the fruit of the spirit. Galatians 5th adhigaram 22nd vasanathilirundhu nam aaviyin kaniyai kurithu padikkirom. Now Galatians 5:22 vasanathilirundhu aathmana phalagala kurithagi oduthave. About that fruit of the spirit, faith is also mentioned as one of the fruit of the spirit. அந்த ஆவியின் கனியிலே விசுவாசமும் ஆவியின் கனியில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவுகளில் தேவராத்மன பலகளில் விசுவாச சக ஒன்று ஆத்மன பலவாக எழுதப்பட்டது. And also in 1 Corinthians 12:9 we read faith is coming as the gift of the spirit also. முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாசமானது ஆவியின் வரமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மற்றும் 1 கொரிந்தியர் 12 அத்தியாய 9 வசனத்தில் இந்த விசுவாசவாதது ஆத்மன ஒரு வரங்களாக வரவாக கொடுக்கப்பட்டதாக நோடுத்தேவே. So in the word of God there are lot of ample provisions by our God himself to build up faith in our lives. நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக தேவன் நமக்கு தாராளமான உதவிகளை செய்திருப்பதாக நாம் வேத வசனத்தினூடாக அறிந்து கொள்கிறோம். நம்ம ஜீவிதங்களில் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக தேவர் அநேக சகாயங்களை மாடிருதாக சத்தியவேதத்தின் ஆதாரத்தில் நாம் காணுத்தேவே. In Luke 18:8 we read when Jesus is coming will he find faith on this earth. லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு வரும்போது அவர் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா பரத சுவார்த்தை 18 அத்தியாய 8 வசனத்தில் மனுஷகுமாரன் வந்தாக பூமியே மேலே நம்பிக்கையை காணுவனோ என்று இயேசு ஹேளிதாக நோடுத்தேவே. That is when Jesus is coming will he find faith in people to be caught up when Jesus appears. அதாவது இயேசு வெளிப்படும்போது ஜனங்கள் அந்த இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான விசுவாசம் அவர்களுக்குள் இருக்குமா என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். அந்த இயேசு கிறிஸ்தன் வருவாக மனுஷரல்லி எத்தல்படலு பேகாத அவசியவாத விசுவாசம் அவர்களை காணுத்ததோ என்று இயேசு எழுதுவதாக காணுத்தேவ. That is why in our English song 476 in our English song எனவே நம்முடைய ஆங்கில பாட்டு 476 பாட்டிலே 476 in stanza 5 476 பாட்டு 5வது சரணத்திலே ಅದರಿಂದ நம்ம இங்கிலீஷ் ஹாடுகளಲ್ಲಿ 476ನೇ ಹಾಡಿನ 5ನೇ ಒಂದು ಚರಣದಲ್ಲಿ it is mentioned his coming not the, his coming and the sky not the grave is our hope and goal. அவருடைய வருகை நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய நம்பிக்கை கல்லறையில் அல்ல, நம்முடைய நம்பிக்கை வானத்தில் இருக்கிறது என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. நம்ம shall we sing that stanza 5 English song 476 stanza 5 476 ஆங்கில பாட்டு 5வது சரணத்தை நாம் பாடுவோம். 426ನೇ இங்கிலீஷ் ஹாடின 5ನೇ சரணವನ್ನು ಹಾಡೋಣ. So his coming and the sky not the grave is our hope and goal. நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய லக்கும் கல்லறையில் முடிவுகிறதில்லை, அவருடைய வருகையும் மத்திய ஆகாயமுமே நம்முடைய லக்கும் நம்முடைய நம்பிக்கையுமாக இருக்கிறது என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. ஆத்தன வருகையோ ஆகாஷவோ அது ஒரு சமாதி அல்ல, ஆதரே அது நம்ம ஒரு குறி ஆகிதே என்பதாக ஹாடு எழுதுது. His coming is our hope and our goal. அவருடைய வருகையே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது, அதுவே நம்முடைய லக்காக இருக்கிறது. ஆத்தன வருகையே நம்ம நிரீட்சையும் மற்றும் அதே நம்ம குறியாகிதே. And the sky, that is our hope and our goal.
ஆகாயம் அல்லது மத்திய வானமே நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய லக்காக இருக்கிறது. ஆகாஷவாதத்து நம்ம குறியு நம்ம ஒரு நிரீட்சையாகிதே. நாட் த கிரேவ் இஸ் அவர் ஹோப் ஆர் கோல். நம்முடைய லக்கோ அல்லது நம்முடைய நம்பிக்கையோ அது கல்லறை அல்ல. சமாதியோ நம்ம குறியோ அத்வா நிரீட்சையோ அல்ல. சோ லெட் அஸ் பில்ட் அப் அவர் ஃபெய்த் தட் அவர் ஹோப் அண்ட் கோல் ஷுட் பி அட் த கம்மிங் ஆஃப் த லார்ட். Secret coming of our Lord. Nammudaiya nambikkaiyum nammudaiya lakkum kathrudaiya ragasiya varugaiyaga irukkumbadiyaga nammudaiya viswasathai nam katti eluppuvomaga. Adarinda namma ondu nirikshayu guriyu Christ Yesuvina ragasiya varugaiyagiruva aa ondu viswasavannu naavu katti ebisikollona. And without faith it is impossible to please God. Viswasam illamal devanukku priyama irupadu koodada kaaryam. Aa viswasavillade devarannu priyapadisuvathu asaadhya. Faith with works, faith should be revealed with good works also. விசுவாசமானது கிரியைகளோடு இணைந்ததாக காணப்பட வேண்டும். நற்கிரியைகளின் மூலமாக அந்த விசுவாசம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். விசுவாசவாதத்து கிரியைகள் மூலமாகி பிரகடமாகவேக்கு அது ஒళ్ళே சத்கிரியைகள் மூலமாகி பயிலப்படவேக்கு. Because faith without works is dead. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாகிதே. That is why we those who have faith in God should build up good works also in their lives. எனவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தங்கள் சொல்லுகிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் நற்கிரியைகளையும் கட்டி எழுப்ப வேண்டும். அதரின்ட தேவரಲ್ಲಿ விசுவாசம் ஐட்டிதேனே என்று ஹேளுவரு தம ஜீவிதங்களிலே சத்கிரியைகளನ್ನು ಸಹ ಕಟ್ಟಿ ಬಿಸಬೇಕು. And as in the lives of Abraham his faith was made perfect. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனுடைய விசுவாசம் பூர்ணமாக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் ஜீவிதத்தில் காணுவாக அவன் விசுவாசம் பரிபூர்ணவாததாக நோடுதேவே. In James 2:12 when he offered his only begotten son Isaac on the altar there his faith was made perfect. யாக்கோபு 2 அதிகாரம் 10 வசனத்திலே அவன் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தின போது அவனுடைய விசுவாசமானது பூர்ணப்படுத்தப்பட்டது. ಯಾಕೋಬನ 2:12 ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಇಸಾಕನನ್ನು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದಾಗ ಆತನ ವಿಶ್ವಾಸವು ಪೂರ್ಣವಾಯಿತು. So we should build up our faith and our faith should be made perfect. எனவே நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த விசுவாசம் பூர்ணமாக்கப்பட வேண்டும். ಅದರಿಂದ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಬೇಕು. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಪೂರ್ಣತೆ ಹೊಂದಬೇಕು. And in Romans 4 we read about the strong faith which was in Abraham. Roma 4th adhigarathile Abrahamukul kaanapattadana anda balamulla viswasathai kurithu nam padikkirom. Roma 4th 4th adhyayadalli Abrahamanalli kaanisalpatta balavada viswasa kurithaguttideve. Though God gave promises to Abraham he had to wait for so many years and he was not wavering in faith. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்த போதிலும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பல வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அவன் விசுவாசத்திலே அசைந்து போகக்கூடியவனாக இருக்கவில்லை. அத்தனையே தேவரு கொட்ட விசுவாசம் சம்பவிசபேக்காதிரு அநேக வருஷ அத்தனை காயபேக்காகித்து ஆதரவு அத்தன விசுவாசம் சஞ்சலவாகலில்ல. He was not weak in faith but was strong in faith and giving glory to God. அவன் விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்து தேவனுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருந்தான். அதனு விசுவாசத்தில் பலவீனனாகதே விசுவாசத்தில் பலிஷ்டனாகிட்டு தேவரன்னு கனப்படிசுவனாகிட்டனு. So that faith was counted as righteousness in his life. எனவே அந்த விசுவாசமானது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதரிந்த ஆ விசுவாசவாததோ அவன் ஜீவிதத்தில் நம்ப நீதி என்று எண்ணப்பட்டது. The same thing will be counted as righteousness to us also. To those who believe on the death and resurrection of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கும் அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது. ஆகே கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவ மரணம் மற்றும் அவர் புனருத்தானங்களில் விசுவாசம் இடுவ நமக்கும் சக அது நீதி என்று எண்ணப்படுகிறது. In Matthew 15:28 we read about that Canaanite woman, about her great faith. Jesus himself just appreciated her great faith.
மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனத்தில் கானானிய ஸ்திரீக்குள் இருந்ததான பெரிய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் பெரியது என்று இயேசுதாமே பாராட்டுகிறதை நாம் படிக்கிறோம். மத்தேயு பரத சுவார்த்தை 15:28 வசனத்தில் கானானிய ஸ்திரீயில்த அவன் விசுவாச குறித்தாக இயேசு ஆகே விசுவாசவு பஹள தொட்டது என்பதாக எழுத்தானே. And there we could see her humility. அங்கே அவளுடைய தாழ்மையை குறித்தும் நாம் படிக்கிறோம். அல்லி அகேலித்த தீனத்தையும் நாம் காணுத்தேவி. Though Jesus used certain words, it is not worthy for these dogs, that bread to be given to the dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை இயேசு பயன்படுத்தினாலும் கூட ಇಲ್ಲಿ ಯೇಸು ಒಂದು ಮಕ್ಕಳ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾಯಿ ಮರಿಗಳಿಗೆ ಹಾಕಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆ ಮಾತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. But she was not offended. She had great humility and her faith. Jesus honored her faith. அவள் புண்பட்டு இடறி போகவில்லை. அவளுடைய தாழ்மையையும் அவளுடைய பெரிய விசுவாசத்தையும் இயேசு அதை மெச்சிக்கொண்டார், அதை கனப்படுத்தினார். ஆதரே அதரிந்த ஆகே எடுபேகோகளಿಲ್ಲ. ஆதரே ಅಲ್ಲಿ ಆಕೆ ತನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದಳು. So this evening the Lord is asking, where is your faith and how is your faith? இந்த மாலை வேளையிலே உங்களுடைய விசுவாசம் எங்கே என்றும் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றும் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೇಸು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಎಲ್ಲಿದೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿದೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. God has brought us into this faith. ದೇವನಿಂದ ವಿಶ್ವಾಸತಕ್ಕೆ ನಮ್ಮೈ ಕೊಂಡು ಬಂದಿರುತ್ತಾರ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಾನೆ. Into the faith which is once delivered unto the saints. ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ಒಪ್ಪಿಕೊಡಕಪಟ್ಟದಾನ ಅಂದ ವಿಶ್ವಾಸತಕ್ಕೆ ಕರ್ತನ ನಮ್ಮೈ ಕೊಂಡು ಬಂದಿರುತ್ತಾರ. ಸಂತರಿಗೆ ಒಂದೇ ಬಾರಿ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಂದಿದ್ದಾನೆ. And we should earnestly contend for the faith which is once delivered unto the saints. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக கருத்தாக போராட வேண்டும். ಅದರಿಂದ பரிசுத்த சந்தரிகே ஒಂದೇ சாரி ஒப்பிಸಿದಂತ ಒಂದು விசுவாசಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಹೋರಾಡಬೇಕು. By fighting the good fight of faith only we can preserve our faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதின் மூலமாக மாத்திரமே நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். விசுவாசதே श्रेष्ठ போராட்டವನ್ನು ಹೋರಾಡುವುದರಿಂದಲೇ ನಮ್ಮ விசுவாசವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. Because Jesus is the author and finisher of our faith. He will never forsake us. ஏனென்றால் இயேசு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறபடியால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ಯಾಕೆಂದರೆ இயேசு நம்ம விசுவாசದ ஆரம்பಿಕನು ಪೂರ್ಣಮಡಿಸುವವನಾಗಿರುವುದರಿಂದ ಆತನು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ. Because Jesus started the faith in us. Author, he is the author and finisher of our faith. ஏனென்றால் இயேசுவே நம்முடைய விசுவாசத்தை துவக்கினார். அவரே அந்த விசுவாசத்தை நமக்குள் ஆரம்பித்தார். அந்த விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ இயேசுவே நம்ம ஒரு விசுவாசದ ஒரு நிர்மாணிகனு. அதನ್ನು ஆரம்பಿಸಿದ ஆತನು ஆತನே அதನ್ನು முடிசுவனு. Therefore he will not leave that faith half grown or half done. அந்த விசுவாசம் பாதியில் வளர்ந்த நிலவரத்திலோ அல்லது பாதியில் அற்று போகவோ அவர் விட மாட்டார். ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಆ ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಗುವುದಕ್ಕೋ ಅಥವಾ ಅರ್ಧದಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗುವಂತೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ವಾಟ್ ಜೀಸಸ್ ಹ್ಯಾಡ್ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಇನ್ ಅಸ್ ಹಿ ವಿಲ್ ಬ್ರಿಂಗ್ ಇಟ್ ಟು ದಟ್ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಅಂಡ್ ಟು ದಟ್ ಕಂಪ್ಲೀಷನ್. ಯೇಸು ಎಂದ ವೇಳೆ ನಮಗೆ ತುವಂಗಿನಾರೋ ಅದೇ ಅವರ್ ಮುಡಿವು ಪೆರ ಸೇವಾರ್ ಅದೇ ಅವರ್ ಪೂರ್ಣಪಡಿಸುವಾರ್. ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿದ್ದನ್ನು ಆತನು ಅದನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತಾನೆ, ಅದನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ಬಟ್ ಜೀಸಸ್ ಈಸ್ ಆಸ್ಕಿಂಗ್ the children of God, oh ye of little faith, where is your faith? ana devanude pillegalai paathu yesu ketkirar, neengal ungalde viswasam enge, neengal arpa viswasigala irukireergale endru solugirar. yesu thana makkal janaru nodi alpa viswasigale nimma viswasa elli endu kelutane. Because when the children are tossed to and fro when going through the trials of faith, devanude pillegal avargal viswasathin parichayagalinudaga போகும்போது அங்கும் இங்குமாக அவர்கள் அலைவுபடும் போது கேந்திராத்தல மக்களும் விசுவாசத்தின் அல்லக்கல்லுதல்லி சிக்கிக்கொண்டு அவர் அதரில் சோதிக்கப்படுவாக. Then they are too much troubled. They are running here and there. They become desperate. They even think, who will help me?
அவர்கள் அதிகமான கலக்கத்தினூடாக போகும்போது இங்கும் அங்குமாக அவர்கள் ஓடி திரிகிறார்கள். அவர்கள் மிகவும் ஒரு நிராசையடைந்த நிலவரத்திலே யார் எனக்கு உதவி செய்வார் என்று கூட யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் அதிகவாத கலவளத்திலிருவாக இல்லை அழுதாடுத்தா நன்னு யாரும் சகாயம் மாடுத்தார் என்பதாகி அவர் அழியுத்தாரு. பட் யூ நீட் நாட் வரி, திஸ் ஈவினிங் ஒன்ஸ் மோர் வி ஜஸ்ட் ரிமைண்ட் யூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் நீங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாலை வேளையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். ஆதரே நீவு ஒரு காலக்கு கலவளகொள்ளுவது பேட, ஈ சஞ்சே மத்தொம்மெ நிமனு கிறிஸ்த இயேசுவனு நிமகே ஞாபகப்படுத்துத்திதேவே. He will not allow trials in your lives more than you are able to bear or able to endure. நீங்கள் சகிக்க கூடாத அல்லது நீங்கள் தாங்கிக் கொள்ள கூடாத அளவுக்கு உங்களுடைய ஜீவியத்தில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆதரவு நீவு சகிசலாகதா அதுவா தாழலு சாத்தியவில்லாதா சோதனைகளுக்கு எந்திகோ அனுமதிசுவதில்ல. In 1 Corinthians, it is very clearly mentioned about the faithfulness of God. முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே தேவனுடைய உண்மையை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னே கொரிந்தியர்ல தேவர ஒரு நம்பிக்கைஸ்தத குறித்தாக ஸ்பஷ்டமாக எழுதலாகிது. He will not allow you to be tempted above your capacity. உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஆதரவு நீ சைச பகுதாத சோதனை ஹொறுத்து வேற ஏதோ அனுமதிசுவதில்ல. As in 1 Corinthians 10:13, there hath no temptation taken you such as is common to man, but God is faithful. முதலாம் குருந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்றனே குறித்து 13 வசனத்தில் மனுஷரு சகிசபோதாத சோதனை ஒருத்து வேற யாவது நிமிக்கு சம்பவிசவில்ல, தேவர் நம்பிக்கஸ்தனும். He will not suffer you to be tempted above that we are able. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் நம்ம சக்தியை மீறுவ சோதனை நமக்கு பரகொடிசுவதில்ல. But with the temptation also make a way to escape that he may be able to bear it. சோதனையை நீங்கள் தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீ அதனை சகிசிக்கொள்வதற்கு சக்தராகுவந்தே சோதனை ஆகுத்தலே தப்பிச்சுக்கொள்ளுவ மார்க்கவன் சித்தமாடுவன். So these are all the knowledge and revelation God gave to the apostles for the churches. Churches of God. தேவனுடைய சபைகளுக்காக இந்த அறிவையும் வெளிப்படுத்தலையும் தேவன் அப்போஸ்தலர்களுக்கு தந்தார். தேவர சபைக்காகி தேவர் தன் அப்போஸ்தலர்கே இவ ஒரு ஆலோசனையென்னு மற்றும் பிரகடனையென்னு கொட்டிதானே. So do not be worried that you are going through some fiery trial. எனவே நீங்கள் ஏதோ ஒரு அக்கினிமயமான சோதனையின் வழியாக கடந்து போகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதிரிந்த நீ ஏனோ அக்னிமயவாத சோதனை மூலக ஹோகுத்திதேவே என்று கலவளப்பட வேண்டீரி. As in 1 Peter 1:7, we may be going through trial of faith. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 7 வசனத்தில் நாம் பார்க்கிறது போல நாம் ஒருவேளை விசுவாச பரீட்சையின் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒன்னே பேதுரு ஒன்னே அதிகாரம் 7 வசனத்தின் பிரகாரமாகி நான் ஒருவேளை விசுவாசத ஒரு சோதனையிலே ஹோகுத்திரபோது. But that trial of faith will make your faith precious, much more precious. ஆனால் அந்த விசுவாச பரீட்சையானது உங்களுடைய விசுவாசத்தை விலையேற பெற்றதாக அதிக விலையேற பெற்றதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்ம அந்த விசுவாசத சோதனையாதது நம்ம விசுவாசவன்னு அதிக அதிக அமூல்யவாகி மாற்படுத்துகிறது. If we are not going through trial of faith, நாம் விசுவாசத்தின் பரீட்சையினூடாக கடந்து போகாவிட்டால், நீ விசுவாசத ஒரு சோதனை மூலக போகதே இத்தரே, then how can our faith become precious and much more precious? எப்படி நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாகவும் இன்னும் அதிக விலையேற பெற்றதாகவும் மாறும்? ஆக ஹேகெ நம்ம விசுவாசோ அமூல்யவாகி அத்தியமூல்யவாகி மாறுபடுதல் சாத்திய. That is why to make our faith precious and much more precious, the Lord is permitting different trials of faith in our life. எனவே தான் நம்முடைய விசுவாசத்தை விலையேற பெற்றதாகவும் இன்னும் அதிக விலையேற பெற்றதாகவும் மாற்றும்படியாக தேவன் நம்முடைய ஜீவியத்தில் சோதனைகளையும் விசுவாச பரீட்சைகளையும் அனுமதிக்கிறார். ஆதரிந்த நம்ம ஜீவிதரல்லி நம்ம விசுவாசம் அமூல்யவாகி அத்தியமூல்யவாகி மாறுபடுவதற்காகி தேவரு நம்ம ஜீவிதங்களில் சோதனை பரீட்சைக்காகி அநேக சோதனைகளை அனுமதிசுத்தானு. Also, as in Jude verse 20, God has brought us into the
most holy faith maatramalle yuda 20th vasanathil nam vaasikkirathu pole devan nammai maha parisuddhamana viswasathukkul kondu vandirukkar yudani 20th vasanathalli hoduva reethiyalli devaru nammannu maha parisuddha viswasathalli tandiddane so though it is beginning with faith now it is going towards most holy faith அது விசுவாசம் அதன் மேல் விசுவாசம் அதன் மேல் விசுவாசம் என்று ஆரம்பத்தில் கட்டி எழுப்பப்பட்டாலும் இப்பொழுது அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நோக்கி முன்னேறுகிறது இவ்விதமாக விசுவாசவு விசுவாசத்தின் மேலே விசுவாச இருத்தி கட்டல்படுத்தா கடையதாகி அதி பரிசுத்த விசுவாசமாகி மாறுபடுத்தது That is why in Songs of Solomon 5 verse 11 please read Songs of Solomon chapter 5 verse 11 எனவே உன்னத பாட்டு 5 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் தயவு செய்து வாசியுங்கள் ಅದರಿಂದ பரமகீதா 5 அத்தியாய 11 வசனத்தில் இருந்து ஓதுதேவே தயவுட்டு ஓதி அவர் தலை தங்கமயிராய் இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது அவர் தலையு சொக்க பங்காரதந்திதே குங்குரு குங்காகிரவ அவர் கூதலு காகியின்தே கப்பாகிதே His eyes are as eyes of the doves by the rivers of the water washed with milk and fitly set So here we read about our Lord Jesus Christ. இங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம். இல்லை நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவை குறித்தாகி ஓதுதிதேவி. My beloved is white and ruddy, the chiefest among 10,000. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நான் நல்லனு விழுப்பு கெம்பு பண்ணவளவனு அவன் 10,000 ஜனரல்லி த்வஜப்ராயனு. And his head is as the most fine gold. அவர் தலை தங்க மயமாக இருக்கிறது அதாவது மிகவும் பசும் பொன்னை போல அது இருக்கிறது ஆதன தலியு சொக்க பங்காரவாகிது his head is as the most fine gold அவர் தலை மிகவும் விலையேறிய பசும் பொன்னை போல இருக்கிறது ஆதன தலியு அதி சொக்க பங்காரதந்திதே we know that gold is showing faith in the word of god வேதத்திலே தங்கம் அல்லது பொன் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் தேவர் வாக்கியத்தில் பங்காரவு விசுவாசக்கே சூச்சிதவாக எழுதப்பட்டிருப்பதாக நாம் தெரிந்திருக்கிறோம் and most fine gold is showing the most holy faith மிகவும் அதிக விலையேற பெற்ற அந்த பசும்பொன் என்பது மகா பரிசுத்த விசுவாசத்தை காட்டுகிறது ஆவந்து சொக்க பங்காரவாதது அதி பரிசுத்த விசுவாசவನ್ನು சூச்சிசுத்தது so that is the calling of the new testament இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அழைப்பாக இருக்கிறது இதே ஹொச உடம்படிக்கைய சபைய வந்து கருவிக்கை ஆகிது as in songs 5:11 or in jude verse 20 we should build up our life on the most holy faith உன்னத பாட்டு 5 அதிகாரம் 11 வசனத்தின்படியும் அல்லது யூதா 20 வசனத்தின்படியும் நம்முடைய ஜீவியத்தை நாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டி எழுப்ப வேண்டும் பரமகீதாயினதே 11 வசன பிரகாரவாகி யூதனி 10 வசன பிரகாரவாகி நம்ம ஜீவிதவனு அதி பரிசுத்த விசுவாசத்தின் மேல் கட்டி வீசಬೇಕು and those who build up their faith in the most holy faith finally they will enter into the most holy place also தங்களுடைய விசுவாசத்தை மகா பரிசுத்தமான விசுவாசமாக யார் கட்டி எழுப்புகிறார்களோ கடைசியாக அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் அதி பரிசுத்தவாத விசுவாசத்தில் தம ஜீவிதவன்ன கட்டி வீசிதಂತவரு கடியதாகி அதி பரிசுத்த ஸ்தலத்தொழுகை பிரவேசிஸ்தாரே in 2 timothy 1:5 we read about the unfeigned faith இரண்டாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5 வசனத்தில் மாயமற்ற விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம் ஒன்றனே தீமோத்தேயு 1 அத்தியாய 5 வசனத்தில் நிஷ்கபட்டவாத நம்பிக்கை குறித்தாக ஓதுதேவி and this unfeigned faith was found in the grandmother of that Timothy and also of the mother of தமிழில் 4-5 வசனங்கள் இந்த மாயமற்ற விசுவாசமானது தீமோத்தேயின் பாட்டிக்குள்ளும் தீமோத்தேயின் தாய்க்குள்ளும் காணப்பட்டதாக நாம் படிக்கிறோம் நிஷ்கபட்டவாத நம்பிக்கையாதது தீமோத்தேய தாயியலியூ அதன் அஜியலியூ கண்டதாக நாம் ஓதுத்தேவி so this unfeigned faith was first which dwelt first in thy grandmother Louis and thy mother Eunice and I am persuaded that in thee also இந்த மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் நிலைத்திருக்கிற நிஷ்கபட்டவாத நம்பிக்கையும் நான் நம்பிக்கை பந்து ஆ நம்பிக்கையும் நின் அஜியாத லோவியலியூ நின் தாயாத யூனிக்கேயலியூ வாசவாகித்தே என்று அப்போஸ்தல பவுலனு ஹெழுத் பரித்திதானே சோ we should have that unfeigned faith and we should transmit
to the generation after generation. நாமும் இந்த மாயமற்ற விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நாம் அந்த விசுவாசத்தை பாய்ச்ச வேண்டும், அல்லது அந்த விசுவாசம் நம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு கடந்து போக செய்ய வேண்டும். நாவு நிஷ்கபட்டவாத விசுவாச உள்ளவராகிறபேக்கு. நம்ம நந்தரத சந்ததிகளிகூ இதனு நாவு அதனு அவரு கொண்டொய்யுவந்தே மாடபேக்கு. Unfeigned faith to be transmitted from generation to generation. Inda mayamatra viswasamanadu oru thalamurayilirundu adutha thalamuraikku kadandu sella vendum. Ee ondu nishkapatavada nambikiyu ondu thalantarinda innondu thalamarige adu daati hogabeku. And also this faith should be preserved in a pure conscience. Good conscience. மாத்திரமல்ல இப்படிப்பட்ட விசுவாசமானது ஒரு நல்ல மனசாட்சியில், அல்லது சுத்த மனசாட்சியில் பாதுகாக்கப்பட வேண்டும். மற்றும் ஈ விசுவாசவாதது ஒன்று ஒள்ளை சுத்தவாத ஒள்ளை மனசாட்சியில் காப்பாடப்படபேக்கு. In 1 Timothy 3:9 முதலாம் திமோத்தி 3 அதிகாரம் 9 வசனத்தில் ஒன்னே திமோத்தி 3 அத்தியாயம் 9 வசனத்தில் Also in 1 Timothy 1:19 மாத்திரமல்ல முதலாம் திமோத்தி 3 அதிகாரம் 19 வசனத்தில் மற்றும் ஒன்னே திமோத்தி 1 அத்தியாயம் 19 வசனத்திலேயும் The apostle is warning about those who made shipwreck of faith. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவைகளை குறித்து சேதப்படுத்தினவர்களை குறித்து அப்போஸ்தலன் அங்கே எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். இல்லை அப்போஸ்தலனு அவன் விசுவாசத ஹடகு நஷ்டப்பட்டவர குறித்தாக எச்சரித்ததாக நோடுத்தேவி. Because they were not careful to maintain their good conscience, they lost their faith. அவர்கள் தங்களுடைய நல் மனசாட்சியை பாதுகாப்பதில் ஜாக்கிரதையாய் இல்லாமல் போனபடியினால் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தம்ம ஒளி மனசாட்சியன்னு காது கொள்வதரல்லி ஜாக்கிரதை இல்லாதவராதிருந்த அவர் தம்ம விசுவாசம் ஒடிது போனதாக ஓதுத்தேவி. So all these things are as a warning, as an exhortation to examine our lives. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு புத்திமதியாக சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய ஜீவியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இவைகள் சொல்லப்படுகிறது. இவ்விஷயங்கள் எல்லாவும் நம்ம ஜீவிதங்களை பரிசோதிப்பதற்காக ஒரு எச்சரிக்கையும் மற்றும் புத்தி மாத்துகளாகியும் இவை. In Luke 17:5 we read about faith to forgive. லூக்கா 17 அதிகாரம் 5 வசனத்தில் மன்னிப்பதற்கு தேவையான விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். லூக்கா 17 அத்தியாயம் 5 வசனத்தில் க்ஷமிசலு பேகாத விசுவாச குறித்தாக ஓதுதேவே. Because in that passage Peter came to Jesus and asked how long should I forgive my brethren if they keep on offending against me. ஏனென்றால் அங்கே பேதுரு வந்து என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எவ்வளவு காலம் நான் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். ஏகதிரி பேதுரு வந்து இது கெடுத்துதானே, நல்ல சகோதரன் தப்பு மாடிதரே அவனுக்கு எஷ்டு சாரி க்ஷமிசபேக்கும் பதாகி. So Jesus said, forgive 70 times 7. ஏழு 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு அங்கே சொன்னதாக நாம் படிக்கிறோம். இல்லை இயேசு 70 சாரி என்பதாக எளிதாக நோடுத்தேவி. There only in verse 5 apostle said unto the lord increase our faith. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னார்களாக நாம் படிக்கிறோம். இல்லே அப்போஸ்தலரு கர்த்தனிகி சுவாமி நம்ம நம்பிக்கையை ஹெச்சிசு என்று கேளிதாக நோடுத்தேவே. So we need faith to forgive. எனவே நாம் மன்னிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. அதரிந்த நாவு க்ஷமிசுவதற்கு விசுவாசவும் பேகிதே. Our faith has to increase to forgive people again and again. மறுபடியும் மறுபடியுமாக ஜனங்களை மன்னிக்கும்படியாக நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாவு திருகி திருகி ஜனரன்னு க்ஷமிசுவதற்காக நம்ம விசுவாசம் ஹெச்சுத்திரபேக்கு. And also as in 2 Thessalonians 1:3 our faith should grow exceedingly. அது மாத்திரமல்ல 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் நம்முடைய விசுவாசமானது மிகவும் அதிகமாய் பெருக வேண்டியதாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கா 1:3 பிரகாரமாக நம்ம விசுவாசம் அத்தியதிகமாக ஹெச்சபேக்கு. Our faith should grow exceedingly. நம்முடைய விசுவாசமானது மிகவும் அதிகமாக பெருக வேண்டியதாக இருக்கிறது. நம்ம விசுவாசம் அத்தியதிகமாக ஹெச்சபேக்கு. That's why Jesus compared faith to a grain of mustard seed. எனவே தான் இயேசு இந்த விசுவாசத்தை ஒரு கடுகு விதையோடு ஒப்பிட்டு பேசினார். ஆதரிந்த இயேசு விசுவாசவந்து சாஸ்வே காலிகை ஹோல்சே எழுதிதானே. Though it is one of the very tiny seed, it is growing into a tree where birds of the air will come and lodge there.
அந்த கடுகு விதையானது விதைகளில் எல்லாம் மிகவும் சிறியதா இருந்தாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகும் போது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அது நிழலில் தங்கு தங்க அடை அது நிழலில் வந்து தங்கத்தக்கதாக அது பெரிய மரமாக மாறுகிறது. சாசுவை காடு எல்லா காடுகளிடத்த அதி சிக்கதாகிதரு சக ஆதரே அது பெளதாக மரவாகி அதரில் பட்சிகள் வந்து கூடு கட்டுவ ரீதியிலே பெளியுத்தது. சோ லெட் அஸ் மேக் இட் அ பாயிண்ட் டு க்ரோ இன் ஃபெய்த் சோ தட் அவர் ஃபெய்த் மே க்ரோ exceedingly. எனவே நம்முடைய விசுவாசமானது மிகவும் அதிகமாய் பெருகத்தக்கதாக நாம் விசுவாசத்தில் வளருகிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோமாக. ஆதரிந்த நம்ம விசுவாசம் ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ನಾವು ಗಮನ ಇಟ್ಟಿರೋಣ. In Romans 1:8 it is mentioned about that church, their faith was spoken throughout the whole world. ரோமர் முதலாம் அதிகாரம் 8 வசனத்திலே ரோமாபுரியில் இருந்த சபை விசுவாசத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானதாக நாம் அங்கே படிக்கிறோம். ரோமாபுரத்தவர்கே 1:8 வசனத்தில் ரோமாபுரத்தவர நம்பிக்கை லோகத்தில் பிரசித்திக்கு வந்தித்து என்பதாகி பவுலன் எழுதுகிறார். Yes, that their faith was spoken throughout the whole world. அந்த விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகி எல்லாரும் அதை பற்றி பேசக்கூடியதா இருந்தது. ஹவுது அவர் விசுவாசவாதது லோகதல்ல பிரசித்தவாகி எல்லாரும் அதனு மாட்டாடுவಂತಿತ್ತು. That faith is specially about the deeper truths and doctrines which God has given to us. அந்த விசுவாசம் என்று சொல்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்திய உபதேசங்களின் மேல் நமக்கு இருக்கிறதான விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறது. ஈ விசுவாசவாதது முக்கியவாகி தேவர் நமக்கு தயப்பாலிசிருவ ஆழவாத சத்திய உபதேசங்களு குறித்தாத விசுவாசவாகிது. About the deeper truths and doctrines God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆழமான சத்திய உபதேசங்களின் மேல் இருக்கிற விசுவாசத்தை அது காட்டுகிறது. தேவர் நமக்கு தயப்பாலிசிருவ ஆழவாத சத்திய உபதேசங்களு குறித்தாத்தாகிது. So not only our faith should be spoken of throughout the whole world. நம்முடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகி எல்லாரும் அதை பற்றி பேசுவது மட்டுமல்ல, நம்ம விசுவாசம் லோகத்தில் எல்லாரும் மாட்டாடுவது. As in Matthew 26:6 Jesus said about the good works of that woman, her good works also was praised throughout the whole world. மத்தேயு 26:6 அந்த ஸ்திரீனுடைய நற்கிரியை குறித்து இயேசு சொல்லுகிறார். அவளுடைய நற்கிரியையும் கூட உலகமெங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லாரும் அதை பற்றி பேசக்கூடியதாய் அது மாறினது. மத்தேயு பரத சுவார்த்தை 26:7 ஆ ஸ்திரீய ஒழ்ளே கிரியாதது லோகத்தில் எல்லாரும் அதனு மாட்டாடுவரு நினைசுவரு என்பதாகி இயேசு எழுத்தாரு. So our faith should be spoken of throughout the whole world and also our good works for Christ should be spoken of throughout the whole world. எனவே நம்முடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக வேண்டும் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் செய்கிறதான நற்கிரியைகளும் கூட உலகமெங்கும் பிரசித்தமாகி எல்லாரும் அதை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம விசுவாசவாதது லோகத்தில் பிரசித்திக்கு வரபேக்கு, மற்ற நம்ம சத்கிரியை ஆதது லோகத்தில் எல்லாரும் அதர குறித்தாக மாட்டாடுவந்திரபேக்கு. That is why those who believe in God, they should learn to maintain good works and also to preserve good works. எனவே தான் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் நற்கிரியைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் நற்கிரியைகளில் வளரவும் அவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆதரிந்த தேவரில் நம்பிக்கைட்டிருவந்தவரு தம ஒழிய காரியங்களும் மாடுவதரலியோ அதனு காப்பாடிக்கொள்வதரலியோ அவரு ஜாக்கிரதையா இருக்கு. And also in 2 Corinthians 4:13 we read, we have the same spirit of faith as according as it is written, I believed and therefore have I spoken. We also believe and therefore speak. மாத்திரமல்ல 2 Corinthians 4:13 நாம் வாசிக்கிறது போல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். 2 Corinthians 4:13 ஓதித்தேவ, ಹೀಗಿದ್ದರೂ ನಂಬಿದೇನೋ ಅದರಿಂದ ಮಾತಾಡಿದನು ಎಂಬ ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಾಣುವ ನಂಬಿಕೆಯ ಭಾವವನ್ನೇ ಹೊಂದಿ ನಾವು ನಂಬಿದವರು ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. And we need faith to speak. ನಾವು ಪೇಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ವಿಶ್ವಾಸ ಅವಶ್ಯಮಾಗಿರುತ್ತದೆ. ನಾವು ಮಾತಾಡುವುದಕ್ಕೂ ವಿಶ್ವಾಸವೂ ಬೇಕಿದೆ. We should not only have faith but should have the spirit of faith. நாம் விசுவாசத்தை உடையவர்களாய் மாத்திரமல்ல, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயும் இருக்க வேண்டும். நாம் விசுவாச மாத்திரமல்லதே விசுவாசத ஆத்மனு ஹொந்திதவராகிரபேக்கு. One man of God told there is a difference between faith and
spirit of faith. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், விசுவாசத்திற்கும் விசுவாசத்தின் ஆவிக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அப்ப தேவ மனுஷன் ரீதி ஹெளிதனு விசுவாசக்கு மற்ற விசுவாசத ஆத்மக்கு வித்தியாசம் உண்டு. When the faith is becoming a inbuilt nature in our life, it is called the spirit of faith. விசுவாசமானது நமக்குள்ளேயே தங்கி தாபரிக்கிற ஒரு சுபாவமாக அது கட்டி எழுப்பப்படும் போது அது விசுவாசத்தின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது. யாவது விசுவாசவாதது நம்மளுக்கு ஆழவாக நிலைகொண்டு சுவாபாவிகாக உண்டாகுத்ததோ அது விசுவாசத ஆத்மா என்பதாக கரியல்படுத்தது. Also there is a difference between holiness and the spirit of holiness. அதே போல பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமுள்ள ஆவிக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. ஆகி பரிசுத்தத்துக்கு பரிசுத்த ஆத்மக்கு வித்தியாசம் இது. When holiness is becoming a inbuilt nature in us, it is becoming the spirit of holiness. பரிசுத்தமானது நமக்குள்ளேயே தங்கி தாபரிக்கிற ஒரு இயல்பான சுபாவமாகவே மாறிவிடும் போது அது விசுவாச பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறுகிறது. யாவாக பரிசுத்தத்தையும் நம்மளை நிலைகொண்டு அது நம்மளை சுவாபாவிகமாக மாறுபடுத்ததோ ஆக அது நம் பரிசுத்தவாத ஆத்மாவாக மாறுபடுத்தது. Also like spirit of meekness and the meekness and spirit of meekness. இதே போல தான் சாந்தத்திற்கும் சாந்தமுள்ள ஆவிக்கும் இடையே வித்தியாசம் உண்டு. ஆகே சாத்விகத்துவக்கு அந்த சாத்விகத ஆத்மக்கு வித்தியாசம் உண்டு. When meekness is becoming a inbuilt nature in us, it is becoming the spirit of meekness. அந்த சாந்த குணமானது நமக்குள்ளேயே தங்கி இருக்கிற ஒரு இயல்பான சுபாவமாக மாறிவிடும் போது நமக்குள் சாந்தமுள்ள ஆவி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். யாவாக சாத்விகத்தையோ நம்மளை நிலைகொண்டு அது சுவாபாவிகமாக மாறுபடுத்ததோ ஆக அது சாத்விகத ஆத்மா என்று கரையல்படுத்தது. So may the Lord help us to have the spirit of faith in our lives. எனவே நாம் நம்முடைய ஜீவியத்தில் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதரிந்த நம்ம ஜீவிதங்களில் விசுவாசத ஆத்மா ஹொந்திதவராக நாம் இருலு கர்த்தர் நமக்கு சகாயம் மாடலி. In Hebrews 13, in Hebrews chapter 11, we read about the so many heroes of faith. எபிரேயர் 11 அதிகாரத்திலே பல விசுவாச வீரர் வீரர்களை குறித்து நாம் படிக்கிறோம். எபிரேயர் பரத பத்திரிகை 11 அத்தியாயத்தில் அநேக விசுவாச வீரர் குறித்தாக ஓதுத்தேவே. They all obtained good report through faith. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். இவரெல்லாரும் விசுவாசத மூலக ஒள்ளே வந்து சாட்சியன வந்திதரு. To obtain a good report, good testimony, this faith was very much essential. ஒரு நற்சாட்சி பெறும்படியாக அவர்களுக்கு விசுவாசமானது மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்பட்டது. ಅವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಅಗತ್ಯವಾಗಿತ್ತು. So let us follow the heroes of faith in the word of God. எனவே தேவனுடைய வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த விசுவாச வீரர்களை நாம் பின்பற்றுவோமாக. ಅದರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಿರುವ ವಿಶ್ವಾಸ ವೀರರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸೋಣ. And let us earnestly contend for the faith which is once delivered unto the saints. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதான விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராடுவோமாக. பரிசுத்தருக்கு ஒன்றே சாரி ஒப்புசல்பட்டது விசுவாசத்திற்காக நாம் தைரியத்தோடு போராடுவோம். Because God has brought us all into this glorious faith. ஏனென்றால் இந்த மகிமையான விசுவாசத்திற்குள் கர்த்தர் நம் அனைவரையும் கொண்டு வந்திருக்கிறார். ஏகந்தரி கர்த்தர் நம்மனு இந்த மகிமையுள்ள விசுவாசத்தில் தந்திதானே. We were in so many different backgrounds. நாம் பல்வேறு பின்புலனை கொண்டுதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் அநேக வந்து சரித்திரையுள்ள உள்ளவராக நாம் வந்திருந்தேவே. But now God has brought us into this church. ஆனால் தேவன் நம் எல்லாரையும் இந்த சபைக்குள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார். God has brought us into the fellowship of the apostles and prophets. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய ஐக்கியத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவர் நம்ம சபையிலேயும் அப்போஸ்தலர் பிரவாதிகள ஐக்கியத்திலே தந்திதானே. And let us build up ourselves on the foundation of the apostles and prophets. நாம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நம்மை கட்டி எழுப்புவோமாக. நாம் நம்மனு அப்போஸ்தலரு பிரவாதிகள் என்ப அஸ்திபாரத மேலே கட்டிக்கொள்ளோண. As in 1 Timothy 6:12 fighting the good fight of faith. முதலாம் தீமோத்தேயு 6 12 வசனத்தின்படி நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோமாக. 1 Timothy 6:12 வசன பிரகாரமாக விசுவாசத சிரேஷ்ட போராட்டவனு போராடுவோம். That's what apostle told to his subordinate Timothy. இதைத்தான் அப்போஸ்தலர் தன்னுடைய தனக்கு கீழிருந்த ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொன்னார். இதனை அப்போஸ்தலர் பவுலனு தன் ஜோதி சேவகனாகிய அந்த தீமோத்தேயுக்கு ஹெளிதனு. In 1 Timothy 6:12 he said, fight the good fight of faith,
and lay hold on eternal life. முதலாம் தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6 12 வசனத்தில் கிறிஸ்த நம்பிக்கையுள்ளவர் மாடத்தக்க சிரேஷ்ட போராட்டவன்னு மாடு, நித்திய ஜீவனை ஹிடுக்கோ. For that purpose only you are called. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காக தேவர் நின்னு கரைதனு. So God has called us to fight the good fight of faith. எனவே தேவன் நம்மையும் கூட விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக அழைத்து இருக்கிறார். நவ ஸ்ரேஷ்ட விசுவாசத ஸ்ரேஷ்ட போராட்ட போராடுவதற்காகி தேவர் நம்மை கரைதிட்டானே. And second Timothy 4:7 apostle himself is telling about his testimony. இரண்டாம் தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்தில் அப்போஸ்தலர் தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லுகிறார். இரண்டாம் தீமோத்தேயு 4:7 வசனத்தில் அப்போஸ்தலர் பவுலோ தன்ன சொந்த குறித்தாகி ஹெழுத்திட்டானே. And he is mentioning how he fought the good fight of faith. அவர் எப்படி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் யாவ ரீதி தன் விசுவாசத ஸ்ரேஷ்ட போராட்ட போராடினார் என்பதாகி. He said, I have fought a good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நான் விசுவாசத ஸ்ரேஷ்ட போராட்டவன மாடிதேனி. I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். நான் ஓட்டவன கடைகாணிசிதேனி. I have kept the faith. விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கிறிஸ்த நம்பிக்கையை காப்பாடிக்கொண்டிதேனி. Henceforth there is laid up for me a crown of righteousness. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமந்தருக்கு துருவேவ ஜெயமாலியு முன்னே ನನಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. Who is the Lord, the righteous judge? He shall give me at that day. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அன்னாலிலே அதை எனக்கு தந்தருவார். அதனு நீதியுள்ள நியாயாதிபதியாகிரவ கர்த்தனு ஆதினதல்லி ನನಗೆ கொடுவனு. And not to me only but unto all them that love is appearing. எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். நனக்கே மட்டுமல்லதே தன் பிரத்யட்சத்தை பிரீதிசுபவர் எல்லாரிகூ கொடுவனு. So apostle is giving advice to his subordinate and also giving his testimony as a exemplary testimony also. தன்னுடைய தனக்கு கீழ் இருந்த உடன் வேலைக்காரனாகிய தன்னுடைய சீஷனுக்கும் அவர் அதை ஒரு புத்திமதியாக சொல்லுகிறார். மாத்திரமல்ல தன்னுடைய விசுவாசத்தை தன் காத்துக்கொண்ட விதத்தை அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக சாட்சியாகவும் சொல்லுகிறார். இல்லி அப்போஸ்தல பவுலனு தன் ஜொத்தி சேவகனிகி புத்தி மாதாகி ஹேளுவது மாத்திரமல்லதி ஆதனு அதனு தன் ஜீவிதல்லி ஒரு மாதிரியாகியும் சாட்சி ஹேளுத்திதானே. சோ திஸ் ஈவினிங் shall we all close our eyes. இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். சஞ்சே சமயத்தில் நம்ம கண்களை முச்சிக்கொள்ளோம். According to all these words which we heard this evening, இந்த மாலை வேளையில் நாம் கேட்டதான இந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஈ சஞ்சே நாம் கேட்டத இந்த எல்லா வாக்கியங்கள அனுசார help us, may the Lord help us to fight the good fight of faith. இந்த வார்த்தைகளின்படி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் விசுவாசத்தை ஸ்ரேஷ்ட போராட்ட போராடலு கர்த்தர் நமக்கு சகாயம் மாடலி. Let us sing chorus connected in this topic. இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டதான ஒரு கோரஸை இப்பொழுது நாம் பாடுவோம். இஸ் விஷயக்கு சம்பந்தப்பட்ட பல்லவியனும் இக நாம் பாடுவோம்.